ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதினேழுத்தோட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் அதாவது காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை இனி உனக்கு அப்படின்ற ஒரு சீரீஸை வந்து பார்த்தினா இன்னைக்கு நம்ம வந்து எட்டாவது பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா எட்டாவது பார்ட்டா ஏழாவது பார்ட்டா ஆ எட்டாவது பார்ட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வீ பத்து மேக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு பத்து மேக்ஸ் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எழுபது மேக்ஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம் வெற்றிகரமாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பத்தோட சேர்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட சேர்த்து எண்பது மேக்ஸ் முடிச்சிருக்கும் ஓகேவா இதுக்கு முன்னாடி போட்ட வந்து பாட்ட சரி பாக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழு பார்ட் வந்து பாத்துக்கலாம் இது எட்டாவது பார்ட்ல வந்து ஒரு பத்து கணக்கு நம்ம வந்து பாக்கலாம் பை ஒன்னா பாப்போம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட் கணக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா கணக்கு எனக்கு அப்படின்னா எழுபத்தி ரெண்டு மற்றும் நூத்தி எட்டால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து எண் கேட்கறாங்க சரியா மிகச்சிறிய ஐந்து எண் ஓகேங்களா ஸோ இந்த கணக்கு நம்ம வந்து ஸ்டெப் படி போடணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக போகும் ரெண்டுத்துக்கு வந்து எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் வரக்கூடிய எண்ணெய் மிகச்சிறிய ஐந்து எண் அதாவது பத்தாயிரம் வரும்னு நிற்கிறேன் ஸோ அதாவது நம்ம வந்து வகுத்து வரக்கூடிய மீதி எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம அதெல்லாம் போட போகிறது இல்ல வகுப்படும் தன்மைகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு நான் நடத்திருக்கேன் சரிங்களா ஸோ வகுப்படும் தன்மைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எண் எந்தெந்த எண்களால் வகுப்படும் அப்படின்றத பொறுத்து சொல்கிறது தான் வகுப்படும் தன்மைகள் இப்போ எக்ஸாம்பிள் பதினெட்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா அப்படின்னா பதினெட்டு வந்து ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் மூணாம் வாய்ப்பாட்டில் வரும் ஆறாம் வாய்ப்பாட்டில் வரும் ஓகேவா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் வாய்ப்பாட்டில் வரும் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வரும் சோ அப்போது ஒரு எண் எந்தெந்த வாய்ப்பாட்டில் வகுப்படுது அப்படின்றத பத்தி தான் வகுப்படும் தன்மைகள் ஓகேவா இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் கொடுக்குறேன் அந்த வகுப்படும் தன்மைகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த கணக்கு போடக்கூடிய ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே சோ அப்ப என்ன என்ன பண்ண போறோம் வந்து இந்த எழுபத்தி ரெண்டு எட்டு இந்த இரண்டு எண்களும் எந்தெந்த எண்களில் வகுப்படும் பார்க்க போறேன் ஓகே எழுபத்தி ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு எந்தெந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வகுப்படும் ஏழு மூணு ஒன்பது மூணாம் வாய்ப்பாட்டில் வகுப்படும் ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வகுப்படும் ஆறாம் வாய்ப்பாட்டில் வகுப்படும் அஞ்சாம் வாய்ப்பாடு வராது ஓகே போதும் ஸோ இது மட்டும் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு ஸோ நூற்றி எட்டு எந்தெந்த வாய்ப்பாட்டில் வகுப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து மூணாம் ரெண்டாம் ரெண்டாயப்படை வரும் அதேமாதிரி மூணாவடம் வரும் அப்புறம் ஒன்பதாம் வாய்ப்படம் வரும் ஓர ஆறு மீதி ஆ ஆறாம் வாய்ப்பாட்டில் வரும் சரியா ஸோ அப்போது இதுக்கு அடுத்து நிறைய வாய்ப்புலேயும் வரும் அது பிரச்சனை இல்லை ஓகேவா நம்ம இந்த பொதுவாக வந்து ஒரு நாலு அல்லது ஒரு மூணு வாய்ப்பாடு மேக்ஸிமம் ரெண்டு வாய்ப்பாடு நமக்கு ஆன்சர் கிடைச்சும் இதனால ஒரு நாலஞ்சு வாய்ப்பாடு நம்ம வந்து பார்க்கறது எந்த தப்பும் கிடையாது ஓகேவா சோ அப்போ என்னன்னா இந்த இரண்டு எண்களுமே வந்து ரெண்டாயிரப்பாடு மூணாவது ஒன்பதாம் வாய்ப்பாடு ஆறாம் வாய்ப்புல வகுப்படும் ஓகேவா ஸோ அப்போ இந்த கீழே இருக்கிற இந்த நாலு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலு வாய்ப்பாளை வகுப்படுதான்றது பார்க்கணும் ஓகேவா அப்படி வகுப்பிடிச்சப்பட அடுத்த போய் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த வாய்ப்பாடை வந்து பாக்கலாம் இந்த மேக்சிமம் இந்த நாலு வாய்ப்பாடு பார்க்கும்போது என்ன அடிப்பட்டு சரிங்களா ஸோ இப்போ முதல் ஒன்று எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ஸோ பத்தாயிரம் வந்து ரெண்டாயில் வரும் ஆனால் மூணாவில் வராது அப்போ கிடையாது அதாவது நான் சொல்றது இந்த நாலு வகுப்பு பண்ணும் நாலுக்கு எதனா ஒன்று மட்டும் வகுப்ப நாலு வாய்ப்பாடு வகுப்பு பண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாய்ப்பில் வகுப்படையப்படாது வராது அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒன்று ஒன்று இலக்கங்களின் கூடுதல் வந்து பழகு படிச்சு அப்படின்னா அந்த ஏன் மூணாவில் வரும் கடைசி ரெண்டு வந்துருக்கு ரெண்டாயிரம் படம் வரும்

அடுத்து இங்கே பாருங்க ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டும் பத்து பத்து மூணாம் வாய்ப்புல வகுப்படாது அப்போ இதுவும் வராது ஸோ அப்போது ஒன் ஏ சி இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் வாய்ப்பாடு வகுப்படல ஆனால் இந்த ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா வாய்ப்பாடுலையும் வகுப்படுது சரிங்களா ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎட் போய் போயில் சார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் நல்லா கவனிச்சிங்க இது நம்ம ஆரம்பத்தில் அவங்க சொல்றதுனால ரொம்ப வந்து கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில பேருக்கு இந்த கணக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு நான் கீழே வகுப்படம் தன்மைகள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்கேன் சரியா அந்த அதில் போட்டுக்கூடிய அந்த கணக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அதை போட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி கிட்டத்தட்ட வந்து பாத்தினா இந்த கணக்கு போறது ஒரு மூணு நிமிஷம் ஆகுதுன்னா இதை வந்து நீங்க ஒரு அறுபது சாரி முப்பது செகண்ட்லயே போடலாம் முப்பது நாற்பது செகண்ட்லயே போட்டுக்கலாம் ஏன்னா எழுபத்தி ரெண்டு எந்த வாய்ப்பாடு நூற்றி எட்டு எந்த வாய்ப்பாடு அதில் வரக்கூடிய வாய்ப்பாடு பார்த்தா முடிஞ்சு போச்சு சரியா முப்பது செகண்டு கூட போடக்கூடிய கணக்கு ஓகே ஆனா இது மூணு நிமிஷம் கூட ஆகும் நம்ம மெத்தபடி போட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த வகுந்த தன்மை பாருங்க பார்த்தா தான் அவனுக்கு புரியும் பார்த்துன்னா இந்த கணக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஓகேவா இந்த கணக்கை இந்த மெத்தடில் தான் ரொம்ப ஈஸி ஓகேவா சரி ஓகே இப்போ இதில் டவுட் வரலாம் சார் இப்போ நீங்கள் இந்த வாய்ப்பாடில் சொன்னீங்க இதே மாதிரி இன்னொரு எண்ணுமே இந்த வாய்ப்பால் வகுப்படுது அது மற்றொரு எண்ணுமே இந்த நான்கு வாய்ப்பாலையும் வகப்படுது அதாவது இந்த எழுபத்தி ரெண்டு நூற்றி எட்டு எல்லா வாய்ப்பாலும் வகுப்படுத்து எல்லாமே இங்கே ரெண்டு ஆப்ஷனுமே வருது சார் அப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும்போது நான் எப்படி சார் ஒமிட் பண்ணுறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க மிகச்சிறிய ஐந்து இலக்கு எண் அப்போ அந்த ரெண்டு ஆன்சர்ல எது சின்ன நம்பர் பார்த்து போடுங்க எது சின்ன நம்பர் சப்போஸ் மிக பெரியன்னு கேட்டா அந்த ரெண்டு நம்பர்லயே பெரிய நம்பர் பார்த்து போடணும் அவ்வளவுதான் சரிங்களா சிம்பிள் ரெண்டு ஆப்ஷன் கூட வரலாம் அப்படி வந்தாலுமே நாலு ஆப்ஷன் கூட வரட்டும் நாலு ஆப்ஷனுமே எல்லா நம்பர்லயும் வகுப்பட்டாலுமே அதுல எது மிகச் சிறிய எண்ணோ அதை நமக்கு போட்டா போதும் மிக பெரிய எண்ணோ அதை போட்டா போதும் இங்க கேட்கற கேள்வி கேட்ட மாதிரி இங்க மிக சிறியன்னு கேட்டும் போது சிறிய நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஓகே கணக்கு ரெண்டு ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு பர்சன்ட் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க அதாவது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அசல் அந்த அசல் என்னத்தை கொடுக்கல அதை நம்ம நூறுன்னு வச்சுக்கலாம் தான் நம்ம கணக்கு செய்யப்பட முடியும் அதாவது நூறுரூபா ரூபாய் நம்ம கொடுக்குறாங்க குறிப்பிட்ட வந்து எட்டு பர்சன்ட் வட்டி விதம் எவ்வளோ போகிறாங்க ஆறு வந்து எட்டு பர்சன்ட் வட்டி வீதம் போடுறாங்க எத்தனை வருஷம் எத்தனை வருஷம்ன்றது தெரியாது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மூன்று மடங்காகும் கேட்குறாங்க இப்போ நான் நூறுரூபா ரூபாய் போடுறேன் அப்படின்னா எட்டு பர்சன்ட் வட்டி வீதத்தில் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மூணு மடங்கு நடத்தும் நூறுரூபா ரூபாய் போட்டா ரூபாய் முந்நூறு மாண்டத்தை கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அசல் அசல் நம்ம போடுறோம் நம்ம வரக்கூடிய என்ன வரும் அசல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வட்டியும் சேர்ந்து வரும் அசல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வட்டியும் சேர்ந்து வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வட்டியை மட்டும் குறிப்பிடறதுனால இது என்ன சொல்கிறாங்க தனி வட்டி ஓகேவா அப்போ தனி வட்டி அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அசல் வந்து நூறு ரூபாய் வச்சுக்கணும் அப்படின்னா நூறுரூபாய்க்கு எட்டு பர்சன்ட் வட்டிக்கு எத்தனை வருஷம் தெரியாது அப்போ என் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் இங்கே நம்ம முந்நூறு போடக்கூடாது ஏன் சார் முந்நூறு போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க இங்கே நூறுரூபா போட்டிருக்கோம் நமக்கு முந்நூறுபா கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம போட்ட அசலமே இருக்கு அப்போ அசல் நம்ம கழிச்சுட்டு மீதி வரக்கூடிய வட்டியை தான் நம்ம பொண்ணு அசலை போடக்கூடாது அப்போ முந்நூறுபா நூறுரூவா போச்சுன்னா மீதி இரநூறுபா அப்போ இரநூறு பண்ணுறது என்னது அதாவது அந்த நூறுரூபா அசலுக்கு கிடைத்த வட்டி இப்போ அப்படிலாம் தெரியாத வச்சுக்கலாமா அப்போ எண்ணு மட்டும் தான் தெரியாது அதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு தெரிஞ்ச தெரிஞ்சாலும் அந்த பக்கம் கொண்டு போகும்போது இங்கே இரநூறு இருக்குது இங்கே கீழே இருக்கக்கூடிய நூறு ஈக்குவல் ஈக்குவல்டான வச்சுனா மேலே போயிடும் இது ஒரு ஏஜ் இருந்தாம்ப்பா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நூறும் எட்டும் கீழே வந்துடும் இந்த நூறுக்கு இந்த நூறு காலி ஓரெட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு மீதி நாலு ஐயெட்டு நாற்பது அப்போ என் சி கொட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கா பாருங்கள் ஆப்ஷன் இல்லை ஆ இது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது ஓகேவா நல்லா கவனிச்சுங்க இந்த கணக்கை நம்ம எப்படி கேட்டாலும் போடலாம் எப்படி கேட்டாலும் அசன் நூறு தான் இப்ப நல்லா கவனிச்சுங்க இதே ஒரு குறிப்பிட்ட அசா வந்து எட்டு பர்சன்ட் வட்டி எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்காக கேட்டான்னு வச்சுக்கோங்க நான்கு மடங்கானு என்ன பண்ணலாம் இங்க நானூறு இங்க முந்நூறு வந்துடும் ஏன் நானூறு அசன் நூறுரூவா கழிச்சோம் அப்படின்னா மீதி முன்னூறு இது இங்க ஐந்து மடனா இங்க ஐநூறு ரூபாய் அசன் நூறுவா கழிச்சுன்னா ஓகேவா நல்லா கவுனிச்சுங்களா ஸோ இதுதான் எங்க முக்கியமான கணக்கு இதை நீங்க பத்து ரூபா இருபது ரூபா வச்சு போட்ட வரும் இங்க பத்து ரூபா போட்டு இங்க முப்பது ரூபா போடலாம் இங்க ஒரு ரூபா போட்டு இங்க மூன்று ரூபா போடலாம் எப்படி ஒன்னா போடலாம் ஓகேவா நம்ம பர்சன்டேஜ் பொறுத்து போறதுனால நூறுன்றது நம்ம ஒரு அமௌண்ட் சரிங்களா அவ்வளவுதான் ஓ ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் மூன்று மடங்கு உயரம் எட்டு சென்டிமீட்டர் அதன் பரப்பு பரப்புக்காங்க சோ இணைகரத்தின் பரப்புல என்ன பண்ண்ன்னு சொல்லுவாங்க இணையகரத்தின் பரப்புல இருந்து பிஹச் ஓகேவா சோ அப்போ பிஹெச் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அடிப்பக்கம் வந்து அதன் உயரத்தை போல் மூன்று மடங்கு அதாவது இப்போ ஒரு இணைய வச்சுக்கலாமே இது வந்து எட்டு சென்டிமீட்டர் ஹைட் அப்படின்னா இதை மாதிரி மூணு மடங்கு அப்போ எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு அப்போது பி வந்து இருபத்தி நாலு ஹெச் வந்து எட்டு அப்போ ரெண்டு தி பிறகுனா வரும் இருபத்தி நாலு இன்ட்டு எட்டு அப்படின்னா வரும் நாலு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு ஈரெட்டு பதினாறு பதினாறு மூணு பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஏன்னா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் ஆப்ஷன் பி அவ்வளோதான் சரிங்களா அப்போ கேட்டது நம்ம நல்லா பார்த்து போடணும் அதாவது அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் மூன்று மடங்கு உயரம் எட்டுனா உயரத்தை போல மூணு மடங்கு அப்போ எட்டு எட்டு டபுள் ஆகணும் ரெண்டு மடங்குனா பதினாறு மூணு மடங்குனா இருபத்தி நாலு அடுத்த மூன்றாவது கணக்கு ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாலொன்றுக்கு பதினைந்து மணி நேரம் வேலை செய்து ஆறு நாட்களில் தொள்ளாயிரத்தி சாரி ஒன்பதாயிரத்தி அறுநூறு சோப்புகளை தயாரிக்கிறது நாலொன்றுக்கு கூடுதலாக மூன்று மணி நேரம் வேலை செய்து பதினாலாயிரத்தி நானூறு சோப்புகளை தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் வந்து கணக்கு என்ன நேரம் மணி நேரம் அப்புறம் வந்து நாட்கள் அப்புறம் சோப்பு ஓகேவா நேரம் எத்தனை ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சு ஓகேவா ஆறு நாட்கள்ல ஒன்பதாயிரத்தி அறுநூறு சோப்பு தயாரிக்கிறாங்க ஓகேவா நாலுக்கு மூன்று மணி நேரம் இங்க நல்லா கவனிச்சிங்க நம்ம இந்த கணக்கு என்ன தனிப்பு நாலொன்றுக்கு மூன்று மணி நேரம் சொல்லிட்டு இங்க மூணு போட்டுரும் இங்க மூணை போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு ஏன் அப்படின்னா நாலொன்றுக்கு மூன்று மணி நேரம் கூடுதலாக வேலை செய்தால் ஆல்ரெடி ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க பதினஞ்சு மணி நேரம் இதோட மூன்று மணி நேரத்தை ஆட் பண்ணீங்க அப்படின்னா பதினெட்டு மணி நேரம் இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய தப்பை இதான் பண்ணுவோம் மூன்று மணி நேரம் போட்டு போட்டுரும் அப்படி போட்டா கணக்கு தப்பு கூடுதலாக இங்க பாருங்க கூடுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்போ அப்ப கூடுதலாக மூன்று மணி நேரம் அப்படின்னா பதினஞ்சு மணி நேரம் ஆல்ரெடி ஒர்க் பண்றாங்க கூட ஒரு மூணு சேர்த்தா பதினெட்டு மணி நேரம் வேலை செய்து பதினாலாயிரத்தி நானூறு சோப்புகள் தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும் ஓகேவா இப்போ நம்ம நேர் மாதிரி என்ன பண்ணுவோம் மேட்ச் பண்ணுவோம் ஓகேவா சோ இப்போ மூன்று இருக்கு ரெண்டு இருக்கும்போது நம்ம ஈஸியா போட்டலாம் மூணு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா முதல் கேள்வி குறியிட்ட இடத்தை கூடாது மீதி எடுத்து ஏதாவது மறைச்சீங்க ஃபர்ஸ்ட் வந்து சோப்பு மறைச்சிக்கலாம் சோப்பு மறைச்சிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரம் அதிகரிக்க நாட்கள் குறையும் ஓகே ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா ஆறு நாள் முடிக்க முடியும் ஸோ இப்போது எக்ஸ்ட்ரா மூணு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்போ எக்ஸ்ட்ரா வேலை செய்யும் போது என்ன நாட்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் அப்போ நேரம் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையும் நேரம் அதிகரிக்கும் போது நாட்கள் குறைந்தால் அதுக்கு பேர் எதிர்மாறல் எதிர்மாறல்னா தலைகா சரி அப்படியே போடணும் அப்போ அப்படி பதினஞ்சு பை பதினெட்டு இன்ட்டு ஆறு இப்போ அடுத்தீங்க வரலாம் இப்போ நேரத்தை மறைச்சிக்கலாம் நாளையும் சோப்பையும் ஏன் சார் நாளை அப்படின்னா கேள்வி குறிட்டு இது மறைக்கக்கூடாது வச்சுக்கீங்க இதை மறைச்சிக்கிட்டு நாளையும் சோப்பையும் கம்பேர் பண்ணுங்க ஒன்பதாயிரத்தி அறுநூறு சோப்பு தயாரிக்கிறதுக்கு ஆறு நாள் ஆயிருக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூறு சோப்பு தயாரிக்கிறதுக்கு ஆறு நாள் ஆயிருக்கு அப்ப பதினாயிரத்தி ஆறு நானூறு சோப்பு தயாரித்து கண்டிப்பா என்ன நாட்கள் அதிகரிக்கும் ஏன்னா சோப்புகள் தயாரிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்தா நாட்களும் அதிகரிக்கும் அப்போ சோப்பின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்டின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இது நேர்மாறல் நேர்மாறலாம் தலைகீழாக போடும் அப்போது ஒன்பதாயிரத்தி அறுநூறு பை பதினாயிரத்தி நானூறு போடுறது பதில் பதினாலாயிரத்தி நானூறு பை ஒன்பதாயிரத்தி அறுநூறு இப்போ நான் படம் அடிக்கலாமா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கலியாயிடும் அப்புறம் இது தொண்ணூத்தாறு அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாடி பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு ஈ நாள் எட்டு மூணு நாங் பன்னெண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு இந்த மூணுக்கு இந்த மூணு காலி இங்க ரெண்டு இருக்கு ரெண்டு அடிச்சு அப்படின்னா பாஞ்சு ரெண்டு பச்சா ஏழரை நாட்கள் அப்ப பதினாலாயிரத்தி நானூறு சோப்புகள் தயாரிக்க பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள் ஆகும் ஏழரை நாள் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஸோ பார்த்து கவனமாக போடுங்க இந்த கணக்கில் இந்த கூடுதல் வார்த்தை ரொம்ப முக்கியமானது ட்விஸ்டே அங்கே இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து போடுங்க அடுத்தது ஒரு ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று ரூபாய் முந்நூற்றி ஐம்பதை செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக ஐந்து பர்சன்ட் செலுத்தியது எனில் மாநில சரக்கு வரியை காங்க மாநில சரக்கு செய்ய வரியை கணக்கெடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கும் சரியா ஸோ அப்போ முந்நூற்றி ஐம்பதுக்கு அஞ்சு பர்சன்ட் எவ்வளோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அடிச்சு அப்படின்னா முப்பதில் பாதி பதினஞ்சு அஞ்சில் பாதி ரெண்டு அப்போது பதினஞ்சு பர்சன்ட்ர பதினேழு

அப்போ பதினேழு புள்ளி அஞ்சில் பாதி அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பதினாறு வச்சுங்க பதினாறில் பாதி எட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றில் பாதி முக்கால் அப்போது ஏடிஎமுக்காரவா ஏடிஎமுக்காரவா இருக்குங்களா இந்த ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்த கணக்கு த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஒய் எனில் எக்ஸ்டு ஒய் காங்க த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஒய் ஓகேவா சிம்பிள் தான் இது ஒரே ஸ்டெப்பு தான் ஆன்சர் ஓகேவா அதாவது தெரிஞ்ச வேலையை ஒரு பக்கம் தெரியாத வேலையை ஒரு பக்கம் வரும் அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணலாம் இங்கே இந்த ஒய் இங்கே கொண்டு வரலாமா அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு அப்போ இந்த த்ரீ இந்த பக்கம் வச்சா கீழே போய்டும் அப்போ ஃபோர் பை த்ரீ அப்போது எக்ஸ் பை ஒய்ன்றத எக்ஸ் இஸ் டூ ஒய்னு எழுதலாம் அப்போனா வரும் ஃபோர் இஸ் டு த்ரீ ஆன்சர் ஃபோர் இஸ்ட் த்ரீ இருக்கா ஆன்சர் ஆப்ஷன் தான் சரியானது ஓகேங்களா அடுத்தது ஏ ஆனவர் பிஐ ஐ காட்டிலும் மூன்று மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார் அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிஏ விட மூணு மடங்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய நபர் அதாவது பி ஒரு வேலையை வந்து மூணு நாள் செய்கிறார் அப்படின்னா ஏ ஒரு வேலையை ஒரே நாள செஞ்சு முடிச்சிடும் அதான் வந்து கணக்கு சரிங்களா ஓகே அப்படின்னும் போது அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுக்க முடிகிறது சரி எடுத்து முடிக்க முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் ஓகேவா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க ஏ பி ஏ ஒரு வேலையை வந்து ஒரு நாள் செய்யாருன்னா பிக்கு மூணு நாள் ஆகும் அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ டேஸ் அப்போ என்ன கணக்கு அதாவது பி ஒரு வேலையை செய்து மூணு நாள் ஆகுதுன்னா ஏ வந்து இரண்டு நாட்கள் முன்னதாகவே அந்த வேலையை முடிச்சுடுவார் அதாவது பிஏ விட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த வேலையை முடிச்சிடுறான்னு சொல்றாங்க அதேதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க அதாவது பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக இங்க பாருங்க இங்க பி எடுத்து மூணு நாள் ஏ ஒரு நாள் அப்போ இரண்டு நாட்கள் குறைவாங்க இந்த இடத்துல இருபத்தி நாள் போடணும் அப்போ நாலு டிஃபரன்ஸ் ஓகேவா அப்போ இது வந்து ஒரு மடங்கு இது மூன்று மடங்குன்னா இப்போ டிஃபரன்ஸ் வந்து ரெண்டு மடங்கு அப்போ ரெண்டு மடங்குன்றது இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலு டேஸ் அப்படின்னா அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ பை ரெண்டு போட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு அப்போ டுவெல் டேஸ் அப்போ ஏ ஒரு வேலையை டுவெல் டேஸ்ல முடிக்கிறார் அப்படின்னா ஏன்னா இந்த ஒரு 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 வேலையை முடிச்சுறாரு ஒரு நாளுக்கு இந்த மூணு பங்கு வருமா அப்போ மூணு பங்குனும் போது பி என்ன பண்ணுவார் மூணு பண்டை முப்பத்தி ஆறு நாடத்தில் முடிப்பார் அவ்வளோதான் பா கணக்கு முடிஞ்சு போச்சு இது அப்போ நம்ம போடக்கூடிய மெத்தட் தான் ரெண்டாயத்தையும் கூட்டி நம்ம இது பண்ணாம ஆன்சர் வந்துடும் ஸோ அப்போ ஏ ஒரு வேலையை பண்ணாலும் செய்கிறாரு பி ஒரு வேலையை முப்பத்தாறு நாள் செய்கிறாரு அப்படின்னா பண்ணலாம் மேலே பெருக்கி கீழே கூட்டிக்கலாமா முப்பத்தாறு பன்னெண்டு டிவி பை முப்பத்தாறு ப்ளஸ் பன்னெண்டு அப்புறம் வரும் இங்கே போட்டுக்கிறேன் முப்பத்தி ஆறு பன்னெண்டு பெருக்குதல் அப்படியே இருக்கும் முப்பத்தி ஆறு பண்டை வச்சுக்கலாம் இங்கே கீழே முப்பத்தாறு நாற்பத்தி எட்டு வருமா நாற்பத்தெட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு பண்ணு நாலு பண்ட் நாப்பத்தி எட்டு ஒரு நாள் நாலு ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு அப்போ நைன் டேஸ் ஆகும் அப்ப ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிஞ்ச எத்தனை நாள் ஆகும் நைன் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி அவ்வளவுதான் சரிங்களா ஸோ இந்த கணக்குல தெரிஞ்சுக்கணும் விஷயம் என்ன அப்படின்னா ஏ பி ரெண்டு பேர் வந்து ஒரு வேலை செய்கிறாங்க ஏ வந்து பாத்தீங்கன்னா பி விட மூணு மடங்கு திறமைசாலி அப்போ மூணு மடங்குனா இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுனோம் அப்படின்னா ஏ ஒரு வேலையை ஒரு நாள் செய்யறாருனா பி ஒரு வேலையை மூணு நாள் செய்வார் அப்போ எத்தனை நாள் முன்னாடி செய்வார் ரெண்டு நாள் முன்னாடி செய்வார் அந்த விஷயம் கணக்கு கொடுத்துருக்காங்க ஏ வந்து பி யோட இருபத்தி நாளுக்கு முன்னாடியே அந்த வேலையை முடிச்சிடறான் ஓகே அப்ப இருபத்தி நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மூணுல ஒரு பங்கு போச்சுன்னா மீதி மூணு பங்கு மீதி ரெண்டு பங்கு அப்ப அந்த ரெண்டு பங்கு தான் இருபத்தி நாலு அப்போ ஒரு பங்கு வந்து ஏ செஞ்சிருப்பாரு மூணு பங்கு வந்து பி செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா அப்படித்தானே கணக்குறோம் அதாவது ஏ பன்னால் செய்யறாருனா பி வந்து முப்பத்தாறு நாள் நாள் தான் மூணு மூணு சாரி மூணு மடங்கு முன்னாடியே செஞ்ச மாதிரி வந்து கணக்கு வரும் ஓகேவா ஸோ அப்போ ஏ படநாள் பி வந்து முப்பத்தி ஆறு நாட்கள் ஓகேங்களா முடிச்சுங்க அப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க என்ன பண்ணுவோம் மேலே பெருக்கி கீழே கூட்டிக்கணும் அவ்வளவுதான் இது நமக்கு தெரியும் அடுத்து என்ன பாருங்க ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் நாலு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ஐந்து ஆகும் அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை நாற்பது நில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் ஒரு பையில என்ன இருக்கு கிரீன் எல்லோ இருக்கு என்ன இதுல இருக்கு நாலு மூணு அஞ்சு எனில் கருப்பு கருப்பு பந்துக்கருப்பு மட்டும் எவ்வளவு இருக்கு பிளாக் பந்து நாற்பது இருக்கு அப்ப நாற்பது அப்படின்னா அப்போ விகிதம் என்னது அஞ்சு அப்போ நாற்பது பை அஞ்சு அடிச்சிங்க அப்படின்னா எட்டு எட்டு அஞ்சு நாற்பது கரெக்டா எட்டு அஞ்சு நாற்பது அப்போ ஒரு பங்கு என்பது எட்டு அப்போ மொத்த பங்கு எவ்வளோ நாலு மூணு ஏழு 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 அஞ்சு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு பங்கு புனா அப்போ பன்னெண்டு பங்கு ஒரு பங்கு நமக்கு எட்டு தெரியும் அப்போ பன்னெண்டு பங்கு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பன்னெண்டு எட்டு எட்டு இங்க போட்டேன் அப்படின்னா வரும் பைத்தெட்டு என்பது இரண்டு பதினாறு தொண்ணூத்தி ஆறு அப்போ மொத்தமா அந்த பையன் எவ்வளவு பந்துகள் இருக்கும் அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு பந்துகள் இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா நல்லா ஒன்று அப்போ என்னன்னா கிரீன் எல்லோ பிளாக் அப்படின்ற மூன்று வெரைட்டி கலருக்கூடிய பந்துகள் இருக்கு என்ன விதத்துல இருக்கு நாலு லிஸ்ட்டு மூணு லிஸ்ட் ஐந்து இருக்கு இதெல்லாம் பிளாக் பால் மட்டும் வந்து பார்த்தோம்னா எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க நாற்பது அதாவது ஐந்து பங்கு என்பது நாற்பது அப்படின்னா ஒரு பங்கு என்ன அப்ப அந்த ஐம்பது சரி நாற்பது ஐந்தால வகுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பங்கு கிடைச்சோம் அப்போ ஒரு பங்கு பங்குன்றது எட்டு மொத்தம் அந்த பேக் கூடிய மொத்த பங்குகள் எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் பால் நாலு பங்கு எல்லோ பால் மூணு பங்கு பிளாக் பால் நான் ஐந்து பங்கு மொத்தமாக சேர்த்தினா பன்னிரெண்டு பங்கு ஒரு பங்கு என்பது எட்டு அப்படின்னா பனிரெண்டு பங்கு தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்க்கலாம் இந்த போர்ட் மாதம் வரக்கூடிய ஒரு கணக்கு தான் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் ஓகேவா அதை கழித்தல் குறியை பெருக்கலாம் கே வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க நான் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன் அப்போ தான் நான் போட முடியும் பதினாலு கேப் வச்சுக்கங்க இனிமேல் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு மாற்றி மாற்றி போட சொன்னா கேப் வச்சுங்க பதினாலு பத்து நாலு பதினாறு எட்டு சரியா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க கழித்தல் குறியை பெருக்கல் ஆகும் கழித்தல் பஸ் இருக்கு அப்ப இதெல்லாம் பண்ணோம் பெருக்கல் அடுத்தது பெருக்கல் குறியை கூட்டல் ஆகும் பெருக்கல் குறியிருக்கு இருக்கு இங்க கூட்டல் அடுத்தது கூட்டல் குறியை வகுத்தல் ஆகும் கூட்டல் இங்க இருக்கு மாத்தி போட்டுறாதீங்க ரெண்டு லைனா குத்துறானா அடுத்து இங்க தான் வரணும் ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு லைனா குத்துட்டு மூணாவது லைனா கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு தோ போட்டு மூணுத்தையும் அங்கேயே போட்டுரும் சரிங்களா இந்த வருத்தப்பட வாலிசத்துல டேலாக் வரும் கருப்பை குசும்புக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் டீம் பிசியும் குசும்புக்காரன் தான் நம்மளை எப்படிலாம் ஏமாற்றணுமோ ஏமாத்தணுமோ அந்த மாதிரிலாம் ஏமாத்துவாங்க ஆனால் எப்படி ஏமாத்தலாம் நம்ம ஏமாறாம இருக்கணும் ஓகே அப்போதான் நம்ம வேலை வாங்க முடியும் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டுமே லைனாக குத்துறாங்க இதுவும் லைனாக தான் இருக்கும் கூட்டல் கூட்டலுக்கு வகுத்தல் சொல்லிட்டு இங்க வகுத்தல் போட்டீங்கன்னா கணக்கு தப்பாயிடும் நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அப்ப என்ன கூட்டல் கூடிய வகுத்துல கூட்டல் எங்க இருக்கு லாஸ் இருக்கு அப்ப இங்க தான் வகுத்தல் போடணும்

ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு பெரும் மாணவன் எண்ணிக்கை என்ன அதாவது பன்னிரெண்டு ஸ்டூடெண்ட் ஓகேவா பன்னிரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வாங்கிறது எவ்வளவு செலவாகுதான் மூவாயிரம் ரூபாய் செலவாது ஓகேவா அப்ப அப்படின்னும் போது நம்ம கிட்ட வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இருக்கு அப்படின்னா இதுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு சிலுவடி வாங்க முடியுதான் கேட்குறாங்க மு பன்னிரெண்டு மாண்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ஆகுது அப்படின்னும் போது ஆனா அவங்ககிட்ட எவ்வளோதான் இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இருக்கு அப்போ இதுக்கு எத்தனை மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் வாங்க தான் கேள்வி சரிங்களா நல்லா கவனிச்சிங்க இங்கே இங்க அமௌண்ட் குறையும் போது இங்க சீருடை நல்லா கொஞ்சம் வச்சுங்க மூவாயிரம் ரூபா இருக்குன்னா பன்னெண்டு சீருடை எடுக்கலாம் ஆனா காஸ்ட் கம்மியா இருக்கு ஓகே இப்போ பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா பத்து துணி எடுக்கலாம் அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் தான் ஆறாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும் ஆறு துணி தான் எடுக்க முடியும் அப்போ அமௌண்ட் குறையும் போது துணிகளுடைய எண்ணிக்கையும் குறையும் அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு நேர்மாறல் அப்போ இங்கேயும் குறைஞ்சிருக்கு அப்போ நேர்மாரி என்ன பண்ணோம் தலைகீழாக போடணுமா அப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இன்ட்டு சிவைடர் பை மூவாயிரம் இன்ட்டு பன்னிரெண்டு இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலியாயிடம் அடுத்த முந்நூறு இருபத்தஞ்சாயிரம் ஆச்சிங்க அப்படின்னா நாலு இருபத்தஞ்சி ஐ இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருபத்தஞ்சு ஈரோ இருபத்தஞ்சு அப்போ ஒவ்வொரு பன்னெண்டு பன்னெண்டு காலையிடம் மீதி அஞ்சு அப்போ எத்தனை மாணவர்களுக்கு போட முடியும் ஐந்து மாணவர்களுக்கு உண்டான சீருடைய தான் ரெடி பண்ண முடியும் சரிங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு பத்து மேக்ஸுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த ஒரு பத்து மேக்ஸ் வந்து வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ